வணக்கம், இது சரவணா கேமிங். என்னோடய பேர் சரவணா. நம்ம இன்றைக்கி விச்மேர்ஸ் லேர் அப்படிங்கிற கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஹாரர் பேஸ்டு சர்வைவல் எஸ்கேப் கேம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக பாருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓ, அங்கே கேமுக்குள்ளே போகலாம். விச்மேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கனவுல வந்து அவளோட குகையில் வந்து அடைச்சி வச்சிருச்சாமா, நம்ம வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணும். அதுக்காக கீ இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணுமா, சவுண்டு வந்து நல்லா கேட்குமாமா, அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேங்க. நம்ம ஃபஸ்ட்டு போய் குரோபர் வந்து கண்டுபிடிச்சல, ஏன்னா குரோபர் தான் இந்த கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமானது. அதனால் குரோபர் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஓரமாக நின்றுட்டு ஃபஸ்ட்டு எந்த பக்கம் வருது அப்படின்னு வந்து பார்த்துக்கலாங்க. ஏன்னா எந்த பக்கம் வருதோ அது தகுந்தப்பில் போயிடலாம். ஓகே, இந்த பக்கம் வருதா, நம்ம வந்து இப்படி போயிடலாம். ஓகே, கவனிக்கல எடுக்குங்க நம்மளே, நல்ல விஷயந்தான். அந்த பக்கம் இங்கே போயிடுச்சு, சரி அந்த பக்கம் வருது சைடில். சரி, நம்ம மேலே போய்ட்டு சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹிடன் சுவிட்ச் வந்துருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இங்கே ஒரு கோஸ்ட் வேறு வருமே, இந்த வருது பார்த்திங்களா, இது வந்து காமெடி கோஸ்ட்டுங்க. ஸோ எதுக்காக இருக்குன்னு தெரியல, சும்மா பயமுறுத்துறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இங்கெல்லாம் எதுவும் இல்லை. ஓ, இது ஒன்று இருக்குது. ஸோ கிறிஸ்டல் இருக்குது, இதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த கிறிஸ்டலை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இங்கே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து குரோபர் எடுத்துகிட்டு வந்து இந்த வெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா குரோபர் வச்சு தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த வெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். இந்த கேமில் மொத்தம் வந்து நம்மளுக்கு மூணு கீ தேவைப்படுது. ஒன்று வந்து கோல்டு, இன்னொன்று சில்வர், அப்புறம் வந்து பிரான்ஸு. ஸோ ஓகே, சில்வர் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து அது எங்கே வருதுன்னு பார்ப்போம், எப்படி இந்த சவுண்டுக்கு வந்து வரும். ஓகே, வந்துருச்சு பார்த்திங்களா, சொன்னோன்னே வந்துருச்சு. அது இல்லாமல் வந்து அந்த கோல்டு கீ எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு போர்ஷன் வந்து ரெடி பண்ணணும். அந்த போர்ஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிறிஸ்டல் தேவைப்படுது. ஓகே, நல்ல வேலை பார்க்கலிங்க, ஏதோ ஒரு நாவத்தில் வந்து போயிடுச்சு போல். ஸோ ஓகே, அது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு டயல் வந்து வேணும். அந்த டயல் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து ஒரு லாக் இருக்கும், அந்த லாக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, எந்த பக்கம் போயிடுச்சு உள்ளே, இது போயிரு, ஐயோ வருதே, அந்த பக்கம் உள்ளே போயிருக்குன்னு நினச்சேன். கடைசியில் பாருங்கள் இப்படி வந்து நின்றுச்சு. வா 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 வா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பக்கம் தான் வந்து போகணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த போர்ஷன் ரெடி பண்ணுறதுக்கு ரூம்க்கான ஷார்ட்கட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லாக் பிக் இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி போயிடலாம். இது வந்து குரோபர் இருந்தால் தான் வந்து இந்த வெண்ட் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். குரோபர் அதனால் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இது வேறு இங்கே ஒரு கோஸ்ட் வருது. ஸோ இது வந்து சிரிப்பு கோஸ்ட்டுங்க. ஓகே, ஸோ இந்த இடம் தான் சொன்னாங்க கைஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் நாலு டயல் வந்து தேவைப்படுது. அந்த டயலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பொட்டியை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, இங்கே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். ஓகே, இங்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ ஹேமர் மட்டும் இருக்குது, நம்ம ஹேமர் வந்து எடுத்துக்குவோம். குரோபார் வந்து இப்போதைக்கு வந்து தேவைப்படாது, தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு இடம் தான் வந்து நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட்கட் மட்டும்தான். நம்ம மேலே போய்ட்டு மெயின் டோர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இங்கே ஒரு டயல் இருக்குது. சரி, இது எங்கே வேறு இருக்குன்னு தெரியலையே, எங்கே இருக்க. ஓகே, இதுக்குள்ளேலாம் எதுவும் இல்லை. ஸோ அதை வந்து அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே போயிட்டு மேலே இல்லாமல் இருக்கணும். இந்த வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். எதுக்கு வந்து அடிக்கடி வந்து திரும்பி பார்த்துக்கணும், ஏன்னா வந்து இந்த பிளாங்க் உழுகிற சவுண்டில் வந்து எங்கே இருந்தாலும் வந்துடுங்க. இங்கே ஆளுக்கான நேரம் வந்துருக்கணுமே, ஒரு வேளை தூரத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் எதுவும் இல்லையா, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஹேமர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஒரே ஒரு இடம் தான் வேணும், அது மேலே வரட்டும். நம்ம வந்து அப்படியே கீழே போய்ட்டு அதையும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓகே, எங்கேயாச்சும் வந்துட போகுது, எங்கே இருக்கிற மேலே இது போச்சா என்னன்னு தெரியல. ஓகே, வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து கீழே ஜம்ப் பண்ண சவுண்டு வந்து கேட்டு ஓடி வந்துருக்குது. இங்கே தான் யாரும் இல்லை, அப்படியே வந்து திரும்பி போயிரு. என்னங்க சொன்னோடனே போயிடுச்சு, ரொம்ப நல்ல பொம்மையாக இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த பொம்மை போன சைடில் தான் வந்து போகணும், ஆனால் வந்து திரும்பி மனசு மாதிரி வந்தாலும் வந்துடும், அதனால் சுற்றி வந்து வந்துடலாம். ஸோ இந்த இடம் தாங்க. ஸோ இந்த பிளாங்கே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஆனால் சீக்கிரம் ஓப்பன் பண்ணு, வந்துடுற இது போகுது, அவ்வளோதான், டக்குனு போடுறடே, அவ்வளோதாங்க. ஸோ டக்குனு வந்து ஓடி போயிடலாம், இந்நேரம் வந்துருக்கணுமே. ஆக்சுவலாக அந்த பிளாங்க் சவுண்டு வந்து லைட்டாக கேட்டாலும் ஓடி வந்துருங்க. வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஹேமர் வந்து தேவைப்படாது, இந்த இடத்துக்கு தான் வந்து குரோபர் வந்து தேவை. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்கட்டு, இல்லை வந்து உள்ளே ஏதாச்சும் மெட்டீரியலும் கூட இருக்கும் சில டைமு, அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது டயலா. ஓகே, இந்த டயல் எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து மேலே போயிடலாம். மேலே போயிட்டு இருக்கிற ஷார்ட்கட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறமா வந்து மிச்சத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட்கட்டு தான். ஓகே, கோடு வந்து கிடச்சிருக்கு, கோடு வந்து 2555. ஸோ இந்த டயலை வந்து எடுத்துக்கோ, இந்த இடத்துல வேறு எதுவும் இல்லை. ஸோ கோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பார்த்தா போதும், ஏன்னா வந்து நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும், அதனால் வந்து தேவையில்லது. ஸோ கோடு மட்டும் பார்த்து வச்சுட்டா சரிங்க. வந்துடுது வருது, நீ வா வா, நான் இப்படி வந்து போயிடுறேன். எல்லா ஷார்ட்கட்டையும் வந்து யூஸ் பண்ணி போக வேண்டியதான், என்ன பண்ணுறது. ஸோ ஸ்டெப்ஸில் தாங்க அடிக்கடி வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்றோம்.
எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. இந்நேரம் வந்திருக்கணுமே. சரி, இங்கே ஒரு டயல் இருக்குது. மொத்தம் வந்து மூணு டயல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒன்று மட்டும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதை போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இன்னும் வந்து மூணு தேவை. அதில் ரெண்டு இருக்கிற இடம் தெரியும், இன்னொன்று மட்டும் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி, நம்ம போயிட்டு அந்த இந்நேரம் போய் அடி வாங்கியிருப்பேன். நல்ல வேலை. ஐயோ, என்ன திரும்பி வந்துருச்சு. எப்படிங்க நம்ம இப்போ வந்தோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சா, திரும்பி ஓடி வருது. சரி, நம்ம இந்த ஷார்ட்கட்டில் உள்ளே இறங்கி இதையும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்றோம். ஏன்னா இது ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த குரோபாரும் தேவைப்படாது, ஹேமரும் தேவைப்படாது. ஓகே, உள்ளே வந்து எதுவும் இல்லைனா, ஒரு வேளை ஆப்போசிட்டில் வந்துச்சு அப்படின்னா ஓடி வர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஓப்பன் பண்ணோன்னு அடி வாங்கிற போகிறோம். சரி, ஓப்பன் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. ஸோ இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ஆஹா, நேரெல்லாம் வருதுங்க, நேராக வருது. பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து ஓடுவோம். ஆ, பார்த்துருச்சுங்க, பார்த்துருச்சுங்க. ஓகே, நம்ம மேலே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். வேறு ஆப்ஷன் இல்லை நம்மளுக்கு. வரக்கானோ இல்லைங்க, பார்த்துட்டு பின்னாடி வந்துச்சு. அதுங்களை வழி மறந்துருச்சா? இல்லை இல்லை, வருது வருது, கொஞ்சம் மெதுவாக வருது. நடந்து வரதுக்குள்ளே போதும் போதும் நிறைய எடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி அடிக்காது. அதனால வந்து இந்த இடம் நம்மளுக்கு சேஃப் தான். வர்றதுக்குள்ளே எங்கேயாச்சும் போய் ஹைட் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து எஸ்கேப் ஆயிடலாம். நம்ம கிரானி இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரானி முன்னாடி நம்ம போய் ஹைட் ஆனோம் அப்படின்னா வந்து டோர் ஓப்பன் பண்ணி உருளையாட்டி அடிச்சிடும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி இல்லை. இடம் வந்து சின்னதுனால வந்து அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நம்ம சேஃபு. நம்ம அப்படியே மெதுவாக பின்னாடியே போயிடலாம்னு நினைக்கிறேன். இதுதாங்க பிரச்சனை. நம்ம வந்து பின்னாடி போய் மெதுவாக அப்படியே போயிடலான்னு பார்த்தா பின்னாடி வந்து நிற்கிது. ஆனால் வந்து நம்மளை பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். சரி, எப்படி இருந்தாலும் அந்த இடத்துல தான் வந்து நிற்கும். கீழே ஜம்ப் பண்ணும்போது வராமல் தான் சரிங்க. ஓகே, சில்வர் கீ வந்து நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த போஷன் வந்து ரெடி பண்ணிடலாம். ஏன்னா வந்து போஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அந்த கோல்டு கீ வந்து நம்ம எடுக்க முடியும். இது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து பண்ண வேண்டியது கைஸ். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஷன் ரெடி பண்ணக்கப்புறம் வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ முடிக்க முடியல ரெண்டு நாளாக. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்டேட் வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து ஃபஸ்ட் அச்சும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு போயிரு 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 போயிரு. நல்ல வேலைங்க. ஏதோ வந்து அந்த சந்தில் நின்றுக்கும் போது அப்படியே வந்து வந்துட்டோம் ஸ்பீடாக ஒரே வேகத்தில். கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து அட்டி வாங்கியிருப்போம். நல்ல வேலை எஸ்கேப்பு போச்சா இல்லையா? போயிடுச்சுங்க, போயிடுச்சுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து மஷ்ரூமு, அப்புறம் அந்த ஃப்ரூட்டு, அப்புறமா வந்து அந்த கிறிஸ்டல் வந்து இருந்தது பார்த்திங்களா, அந்த கிறிஸ்டலு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹேண்ட் வந்து தேவை. ஓகே, இங்கே வருதே. ஆடா என்னப்பா இது, எந்த பக்கம் போனாலும் அந்த இடத்துல வந்து நின்றுது. ஸோ இந்த நாலு பொருளை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போஷன் வந்து ரெடி பண்ண முடியும். இதையும் தூக்கி அங்கே போட்டு அந்த இடத்துல போய் ஹைட் ஆகிக்குவோம். நம்ம எப்படியும் உளுந்த சவுண்டுக்கு வந்து வருவோம். மரங்கானா பின்னாடியே தாங்க வந்துச்சு. ஓகே, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்த மாதிரியே தெரியலையே. சரி, எந்த பக்கம் வேறு போச்சுன்னு தெரியல. நம்ம அதுக்கு தகுந்த ஐயோயோ, இந்த பக்கம் வருது. போயிருச்சு அப்படின்னு நினச்சா பின்னாடியே வருதுங்க. வா வா, வந்துட்டு போ. என்ன எட்டி உதச்சி ஃபுட்பால் விளையாண்டுருக்க நீ? அது கிறிஸ்டலு, போஷன் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுருந்தா ஃபுட்பால் மாதிரி விளையாண்டுருக்க நீ. ஓகே, போயிடுச்சுங்க. ஐயோ, நம்ம உருட்டி விட்டோம். ஓகே, இந்த சவுண்டுக்கு வந்து கேட்கல. நல்ல வேலை, ஏதோ பெரிய சவுண்டு இருந்தால் தான் வந்து கேட்கும் போல. இந்த சவுண்டு வந்து பிரச்சனை இல்லை. எங்கேயோ போகுது, சைடில் வந்து போயிருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம இதுக்குள்ளேலாம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த இது வந்து கண்டுபிடிக்கணும் இல்லை, நம்மளுக்கு வந்து மஷ்ரூம் வந்து கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். ஸோ இங்கெல்லாம் எதுவும் இல்லை. எந்த பக்கம் போச்சுன்னு தெரியலிங்க. இந்த பக்கம் ஜார் இருக்குது. ஓகே, டயலை போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து டயலை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அதில் இருக்கிற மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறமா வந்து அந்த மஷ்ரூம் வந்து தேடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கே நிற்கிதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம நேராக இப்போ வந்து ஓடி போயிடுவோம். நேராக போனோம் அப்படின்னா நம்மளோட ரூமுக்கு தான் வந்து போகுது. ஸோ அப்படியே ஓடி போய் இதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் வந்து ரெண்டு கண்டுபிடிக்கணுங்க. எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே வந்து அடி வாங்காமல் இருந்தால் சரி. இதையும் தூக்கி போடுவோம். ஏன்னா வந்துச்சு அப்படின்னா வந்து அது எந்த பக்கம் வருது போகுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பின்னாடியே வந்து போயிடலாம். என்ன மனசு மாதிரி திரும்பிச்சு அப்படின்னா தான் யோசிக்கணும். மித்தபடி வந்து பிரச்சனை இல்லைங்க. இந்த சிரித்து சிரித்தே வந்து கொள்ளுவாங்க அப்படிம்பாங்களே, அது வந்து இந்த கேரக்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. சிரித்து சிரிச்சே வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது. ஓகே, இந்த பக்கம் போயிடுச்சா? நீ இப்படியே போயிட்டுரு, நான் வந்து அந்த பக்கம் போயிட்டு மற்ற பொருள்லாம் வந்து எடுத்து வந்துடலாம். ஸோ இதில் ஏதாச்சும் இருக்கா? ஓகே, டயல் வந்து கிடச்சிச்சுங்க. ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம். இன்னும் வந்து ஒரே ஒரு டயல் தான் இருக்குது. அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த
லாக்கரில் இருக்கிறத வந்து ஈஸியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லாக்கருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஹேண்டு தான் இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா வந்து இந்த லாக்கர் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அதிகமாக வந்து அடிக்கடி போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. மித்த பொருள் எல்லாத்தையும் மேக்ஸிமம் இங்கே கொண்டு வந்து போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு மஷ்ரூம் மட்டும்தான் தேவைப்படுது. அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம்னா வந்து இந்த போஸ்டரை வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, இந்த சவுண்டுக்கு வந்து வரணுமே, சீக்கிரம் வந்துட்டு போ, உன் பின்னாடி தான் நான் வந்து வரணும். அப்படியே வந்து மெதுவாக சைலண்ட்டாக போயிடலாங்க. போயிட்டு இன்னொரு டயல் வந்து எங்கேயோ பார்த்தோம், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்குள்ளே தானே? ஓகே, இது வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தது. ஓகே, இதுக்குள்ளே இல்லைங்க, வேறு எங்கேயோ பார்த்தோமே, எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதை. ஓகே, இந்த இடத்துலலாம் எதுவும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நேராக ஒழுந்து ஓடிடலாம், ஏன்னா சைட்லேருந்து வந்தாலும் வரும். ஓகே, ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், போயிடலாம். சரி, போய் பார்த்துருவோம். ஆப்போசிட்டில் வந்தால் தான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பக்கங்க. அதனால் டக்குன்னு வந்து வந்துச்சு அப்படின்னா வந்து அடி வாங்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு போய் ஹைட் ஆகிக்குவோம். இப்போ வந்து பார்த்துடலாம் இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. ஓகே, இதுக்குள்ளே வந்து என்னது இது? ஓகே, பிரான்ஸ் கீ வந்து கிடச்சிருக்குது. ஓகே, டயல் வந்து அந்த இடத்துல தாங்க இருக்குது. உள்ளே வந்தோடனே அப்படி பார்த்துக்கலாம். சரி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டயல் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த போஷன் ரெடி பண்ணுற ரூமுக்கு தான் வந்து டைரெக்டாக கூட்டிகிட்டு போகுது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து கீயை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கீ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியானது தான், கொஞ்சம் லைட்டாக ஏமாத்தினா போதும், டக்கு டக்குன்னு ஓடிடலாம். இந்த மாதிரி விஷயம் எடுக்கிறதுக்கு தான் வந்து டைம் ஆயிடும் எப்படி இருந்தாலும். அதனால் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி தாங்க, ஹேண்டு வந்து கிடச்சிருக்குது. இதையும் வந்து தூக்கி போட்டு அடுத்தது அந்த மஷ்ரூம் மட்டும் தாங்க. ஸோ மஷ்ரூமை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து போஷன் வந்து ரெடி பண்ணிடலாம். ஆனால் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு, ஏதாச்சும் ஒரு இடம் நம்ம பார்க்காம விட்டுருப்போம், அதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஓகே, ஃபஸ்ட்டு கீயை போய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாமா? அதான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, வந்துருச்சு, சூப்பருங்க. போய் ஹைடா ஹைடா, ஆஹா, மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து தடுமாறிட்டேன் அந்த இடத்துல. ஏன்னா வந்து கரெக்டாக போய் ஹைடாகலான்னு பார்த்தா கரெக்டாக அந்த ஓரத்தில் போய் செவுத்து இடிச்சிட்டு நிற்கிறான். என்ன பண்ணுறது இவனை வச்சுக்கிட்டு? சரி, நம்மளுக்கு எப்படியும் வந்து இப்போ மஷ்ரூம் இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிருச்சு. எந்த பக்கம் வருதுன்னு பார்த்துட்டு போவோம். ஓகே, இங்கே தாங்க வருது. நம்மளும் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஓடிட்டு, ஓகே இந்த இடம் இல்லை, நேராக போகணும். நேராக போயிட்டு அந்த பக்கம் திரும்பி அந்த ஸ்ட்ரைட் ரூம் தாங்க. ஸோ கீயும் அங்கே தான் கிடக்குது, பிரான்ஸ் கீயும். ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூம் எடுத்துகிட்டு போய் இந்த ஷார்ட்கட் வழியாக போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கீயை யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு வந்து ரெண்டு கீ இருக்கிற இடமும் தெரிஞ்சது, சில்வரும் நம்மளுக்கு வந்து தெரியும், இது வந்து தெரியும், பிரான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஸ்டர் ஃப்ரூட். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லா மெட்டீரியலும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க சொல்கிற மாதிரி வந்து லைனாக ஆர்டரில் தான் வந்து போட முடியும், மித்தபடி மாற்றி வந்து போட முடியாது, போர்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்தது இது வேணுமே. ஸோ சாறு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை எங்கேயோ பார்த்தோன்னா, ஓகே இதையும் வந்து பார்த்துருவோம் ஏதாச்சும் இருக்கான்னு. ஓகே, எதுவுமே இல்லைங்க. என்ன வரகணா வரும் அப்படின்னு நினச்சேன். ஏதாச்சும் தூக்கி போடுறதுக்கு இருந்தால் நல்லாயிருக்குமே. ஓகே, போர்ஷன் ரெடி பண்ணுறதுக்கு கண்டெய்னர் வேணும் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா. ஓகே, இந்த ஜக்கை தூக்கிட்டு வந்து போட்டுருவோம். இந்த ஜக்கோட சவுண்டுக்கு எப்படி இருந்தாலும் வருவோம், அது வந்துட்டு போகும்போது அப்படியே வந்து பின்னாடி போயிடலாம். சீக்கிரவா. அண்ணங்க, டக்குன்னு போயிடுச்சு. ஜக்கெல்லாம் பார்த்தோடனே வந்து ஏதோ கீழே விழுந்துருக்குன்னு நினச்சி போயிடுச்சு போட. நம்மளும் அப்படியே வந்து ஓடிடலாம். எங்கே? ஓகே, இந்த இடம் தாங்க, இந்த இடத்துல இருக்குது. ஸோ பாட்டிலையும் எடுத்துகிட்டு போய் அடுத்து வந்து போஷனை வந்து இதில் ஃபில் பண்ணிவிட்டு வந்தோம்னா இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இது வேறு இந்த பக்கம் தான் போயிருக்குது, நம்ப முடியாது. சரி, தூக்கி போட்டு அதுக்கப்புறமா வந்து வந்துட்டு போகிற கேப்பில் வந்து நம்ம போய் இந்த ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். இங்கே பாரு, ஏதாவது சத்தம் கேட்குது, சீக்கிரம் ஓடி வா. அப்படியே பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. ஓகே, அப்படியே வந்து சைலண்ட்டாக பின்னாடி போயிடுங்க. ஓகே, இந்த ரூமுக்கு வந்து போகுதா? அவ்வளோதான், டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து கீயை வந்து எடுத்துக்குவோம். இந்த இதை வந்து பொம்மையை வந்து நம்பவே முடியாதுங்க. திடீர்னு மனசு மாதிரி எனக்கு இந்த பக்கம் வேணாம் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வந்துடும். அதனால தான் வந்து டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு ஓடி வந்தாச்சு. அது இல்லாமல் வந்து நம்ம பாட்டில் வேறு கீழே போட்டோமா, அந்த சவுண்டுக்கு வந்து எப்படி போயிருந்தாலும் திரும்பி ஓடி வருங்க. ஓகே, இங்கே இங்கே தான் எதுவும் இல்லை. ஸோ கீ வந்து அங்கே இருக்குதுங்க. ஸோ கீழே ஜம்ப் பண்ண பார்த்தீங்களா, ஷார்ட்கட்டில் மேலேருந்து அந்த இடத்துல வந்து சில்வர் கீ இருக்குது, பிரான்ஸ் வந்து அந்த மஷ்ரூம் எடுத்த இடத்துல இருக்குது. பத்திரமாக போய் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம்னா எஸ்கேப் ஆகி போயிடலாங்க. ஆள் வர காணோம். ஐயோ, அது வேறு எங்கேயும் அவசரத்துக்கு வர மாட்டேங்குது. இது வேறு சவுண்டு பக்கத்தில் வந்து கேட்குது. வருதா? ஐயோ வருதுங்க, டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணுறான். அவ்வளோதாங்க. ஸோ இதை வந்து தூக்கி போட்டு இந்த இடத்துல போய் ஹைட் ஆகிக்கலாம். பாருங்கள், சாவி விழுந்த சவுண்டை பார்த்துட்டு யார் இங்கே சாவி போட்டது அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்குது.
இங்கே யாரும் இல்லை, அப்படியே வந்து திரும்பி போயிரு. ஆனால் போதும், ஆ சொன்னோடனே போயிடுச்சுங்க. இருந்தாலும் வந்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வந்து சொல்லணும் போல, அப்போ தான் வந்து சரியாக காது ஏகுது. சரி நம்ம அப்படியே மெதுவாக கீழே போய் இந்த பிரான்ஸ் கீயை வந்து எடுத்துடலாம். என்ன நேராக போயிருந்தால் தான் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த பக்கம் போயிடுச்சுங்க, சைலண்ட்டாக வந்து ஓடி போயிடலாம். அவ்வளோதான், கீயை எடுத்தாச்சு. இன்னும் வந்து அந்த சில்வர் கீ மட்டும்தான் எடுக்கணும். அதை வந்து அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டு போய் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்தால் அப்படின்னா வந்து எஸ்கேப் ஆகிடலாம். இதுக்கு மேலே தேவையில்லை. இதை தூக்கி இங்கே போட்டோம் அப்படின்னா வந்து இந்த சவுண்டுக்கு இங்கே வருவோம். நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே போய் கீயை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ஸோ அவ்வளோதாங்க, எப்படியாச்சும் மேலே போய் இந்த கீயை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கலாம். இந்நேரம் வந்துருக்கணுமே. ஓகே வந்துருச்சு பார்த்தீங்களா, வெளியே போயிருந்தோம்னா ஒரே அடியாக விழுந்துருக்கோம். நல்ல வேலை, கிரேட் எஸ்கேப் ஆகிட்டோம். அதான் பார்த்துட்டு இல்லை போதும் போ, இன்னொரு டைம் தூக்கி போடுவோம். என்னங்க ஓரமாக வந்து நின்றுச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் ரொம்ப நேரம் நின்று வேடிக்கை பார்க்குது பாருங்கள், நின்ன இடத்துலேருந்து ஜாக்கிங் போயிட்டுருக்குது. இப்படி தான் உனக்கு ஜாக்கிங் போக சொன்னாங்களா, சுற்றி சுற்றி நான் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வா, நான் அந்த இடத்த விட்டு வெளியே போகணும், வேறு பக்கம் வேறு வழி இல்லை இங்கே. அட சீக்கிரம் போ. என்னங்க இது, ஏதாச்சும் கிளிச் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலையே. நீ இங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி வெளியே போக முடியும், டக்குன்னு போ அந்த பக்கம். ஆடா என்னங்க, ஓகே போயிடுச்சுங்க. இதை போக வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இந்த பக்கம் போயிடுச்சா, நம்ம வந்து மேலே போகணும். சரி நம்ம அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி போயிடலாம். இந்த கேமில் வந்து அந்த சிரிச்சிட்டே இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில டைம் கன்ஃபியூஸ் ஆயிடுது, பக்கத்தில் இருக்குதா இல்லை தூரத்தில் இருக்குதா அப்படின்னு. ஆனால் பக்கத்தில் இருந்தால் அப்படின்னா வந்து சிரிக்கிற சவுண்டு வந்து அதிகமாக கேட்கும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடம் சின்னது அப்படிங்கிறனால வந்து எங்கே சிரித்தாலும் வந்து பக்கத்துலேயே சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இருக்குதுங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதை மட்டும் பத்திரமா வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸ்டெப்ஸில் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே ஆள் இல்லை, டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கிட்டு வரேன் பார், உன் கண்ணு முன்னாடியே வந்து தப்பிக்கிறேன். ஓகேங்க, நம்ம வந்து கண்ணு முன்னாடியே வந்து தப்பிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.